திருப்பூரில் இருக்கக்கூடிய ரியல் வேல்யூ கார்ஸில் இப்போ இந்த ஆகஸ்ட் மாதத்தில் என்னென்ன கார்ஸ்லாம் அவங்ககிட்ட இருக்குது அப்படின்னு இப்போ ஒரு ஓவர்வியூ வீடியோ தான் நம்ம பார்க்க போகிறோம். டைரெக்டாக இதில் ஏதாவது உங்களுக்கு கார் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நம்பர்ஸ் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் மேலே அண்ட் கீழே வந்து கொடுத்துருக்கிறேன், எடுத்து யூஸ் பண்ணிக்கோங்க. நேரில் போய் பாருங்கள், உங்களுக்கு கார் கண்டிப்பாக பிடிக்கும். பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா மட்டுமே வந்து பை பண்ணிக்கோங்க. இந்த மாதிரியான நிறைய யூஸ்டு கார்ஸோட ரிவ்யூஸ்லாம் தெரியணும் அப்படின்னா நம்மளுடைய ஃபேஸ்புக் பேஜ் அண்ட் யூடியூப் சேனலை மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இன்றைக்கான வீடியோவில் அந்த ரியல் வேல்யூ கார்ஸில் என்னென்ன கார் அப்டேட்டில் இருக்குது அப்படிங்கிறத இப்போ நம்ம வந்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம். வாங்க இன்றைக்கான வீடியோக்குள்ளே போகலாம். வெல்கம் டு ரியல் வேல்யூ கார்ஸ். இன்றைக்கி நீங்கள் பார்க்க போகிறது இந்த ஹோண்டா சிட்டி. ஸோ இதை பற்றி நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோவில் பார்த்துருப்போம். ஸோ இந்த வண்டி பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஒரு ஆஃபர் ப்ரைஸ் மாதிரி கொடுத்துருக்குறாங்க. ஸோ வண்டி பார்த்திங்கன்னா ஒரு 155 வரைக்கும் ஏற்கனவே சொல்லியிருந்தோம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா இந்த லாக்டவுனுக்கு அப்புறமா இந்த வண்டி கொஞ்சம் ஒரு மாதமாக நின்னதுனால இதோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 135 சொல்கிறாங்க. ஸோ இந்த சைடு TN09 இருக்கிறது பார்த்திங்கன்னா உங்களுக்கு சென்னை ரெஜிஸ்ட்ரேஷன் வண்டி. இது 2006 மாடல். இது திருநெல்வேலி வண்டி. ஸோ இந்த வண்டியை பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். பாருங்கள். ஸோ இந்த 2006 வண்டியோட பேக் சைடு இது. இது 2004 வண்டியோட பேக் சைடு இது. ஸோ இந்த வண்டி தனித்தனியாக நம்ம இப்போ பார்த்துடலாம். ஸோ இந்த வண்டி 2004 இருக்குது பார்த்தீங்களா. இந்த வண்டியில் பார்த்தீங்கன்னா ஒரு லைட்டாக பெயிண்ட் ஃபேட் இருக்குது. இது அடியோ டென்ட்டோ எதுவும் கிடையாது, பெயிண்ட் வந்து ஃபேடாக இருக்குது. டயர் கண்டிஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், ஒரு 70% வரும். இந்த வண்டியோட இன்டீரியர் 2004 வண்டியோட இன்டீரியர். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா பவர் ஸ்டேரிங் வந்துடுது, பவர் விண்டோஸ் வந்துடுது. வண்டியில் இந்த வண்டியில் டச் ஸ்க்ரீன் எதுவும் கிடையாது, ஆடியோ சிஸ்டம் இருக்குது, ஏசி ஃபுல் ஒர்க்கிங் இருக்குது. இந்த வண்டியோட சீட் கவர்ஸ் இது. பேக் சீட் இன்டீரியர் பாருங்கள், அருமையாக இருக்குது. இது 2004 வண்டியோட இன்டீரியர். ஸோ இந்த வண்டி பார்த்திங்கன்னா 135 சொல்கிறாங்க. ஸோ அதே மாதிரி தான் ஏற்கனவே வந்து பார்த்திங்கன்னா ஒரு வீடியோவில் நம்ம போட்டிருப்போம் 155 வரைக்கும். ஸோ இப்போ 20,000 ரூபாய் கம்மியாக இருக்குது, ஒரு நல்ல ஆஃபர் ப்ரைஸ். இது 2006 மாடல். எஃப்சி இன்சூரன்ஸ் கரண்ட்டில் இல்லை, அது மட்டும் கரண்ட் பண்ணிக்கலாம். மற்றபடி என்ஜின் எல்லாமே நல்லாயிருக்கும், ரெண்டு வண்டிக்குமே என்ஜின் சூப்பராக இருக்கும். ஸோ ஏற்கனவே நம்ம சொல்லியிருப்போம், இந்த 2004 இந்த 6 வித்தியாசம் பார்த்திங்கன்னா தெரியும். பேட்டர்ன் கொஞ்சம் சின்னதாக மாறி இருக்கும், ஃப்ரண்ட்டில் பேனட்டு. இந்த வண்டியோட இன்டீரியர் பார்த்துடலாம். ஸோ இந்த 2006 மாடலோட இன்டீரியர் இது. ஸோ அதில் பிளாக் கலரில் வந்தது, இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட் இருக்குது. இந்த வண்டியோட சீட் கவர்ஸ் இந்த வண்டியில் ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு பவுச் ஒன்று இருக்குது பேக் சீட்டில், அந்த வண்டியில் இல்லை. இதில் பார்த்தீங்கன்னா டச் ஸ்க்ரீன் வந்துடுது, ஏசி ஒர்க்கிங்கில் இருக்குது. ஸோ 2006 மாடலில் வந்து பார்த்தீங்கன்னா புக்கு கரண்ட் பண்ணுறது மட்டும்தான், மற்றபடி இன்டீரியர் நல்லாயிருக்கு, என்ஜின் நல்லாயிருக்கு. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் இந்த வண்டியை வாங்கணும்னு நினைக்கிறவங்க சொல்லியிருப்போம், அதில் டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துருப்பாங்க. ஸோ பார்த்தீங்கன்னா ஒரு பெட்டரான ப்ரைஸுக்கு 135 இந்த ரெண்டு வண்டியுமே. ஒரு வண்டி பார்த்தீங்கன்னா எஃப்சி இன்சூரன்ஸ் பார்த்தீங்கன்னா கரண்ட்டில் இருக்குது 25 வரைக்கும், 2004 மாடலுக்கு. ஸோ 2006 மாடலுக்கு மட்டும் நீங்கள் புக்கு கரண்ட் பண்ணணும். இந்த வண்டி பார்த்திங்கன்னா சின்ன சின்ன விஷயங்கள் ரெண்டு வண்டிக்கு டிஃப்ரெண்ட் இருக்குது. உள்ள இன்டீரியரோ அவுட்லுக்கோ பார்த்திங்கன்னா கொஞ்சம் சின்ன சின்ன டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஸோ 135,000 ரூபாய்க்கு இந்த ரெண்டு வண்டியும் பார்த்திங்கன்னா ஒரு வண்டியோட காஸ்ட்டு 135,000 ரூபாய் வருது. இந்த ரேட்டுக்கு எங்கேயும் கிடைக்காது. ஸோ இதை வாங்கணும்னு நினைக்கிறவங்க சீக்கிரமாக ஹரியப், ஏன்னா வித்துருச்சுன்னா அப்புறமேலே கிடைக்காது இல்லைங்களா. இந்த சேனலை பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ. வீடியோ பார்த்துருப்பேன் நினைக்கிறேன். உங்களுடைய காண்டாக்ட் நம்பர் அட்ரஸ் எல்லாமே எப்பவும் போல் வீடியோவுக்கு மேலே அண்ட் வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்கும். மீண்டும் ஒரு கார் அப்டேட்டை சந்திப்போம். நன்றி.